Hello all, welcome and welcome back to our channel InduVj Vlogs. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இல்லை நீங்கள் பேக்கிங்கில் வந்து ஒரு புது ஆள் அப்படின்னா, விப்பிங் க்ரீம் பற்றி பிகினர்ஸ்க்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான திங்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். விப்பிங் க்ரீம் பண்ணுறதை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே இது அவைலபிளாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து ஸ்டார் விப்பிங் க்ரீம். இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ட்ரோஃபிலைட் இன்னும் நல்லாயிருக்கும் கிடச்சதுன்னா, ட்ரோஃபிலைட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதுவும் நல்லாவே இருக்கும். நான் இது தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி கேக்கான விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் இப்போ 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இதில் 1 கப் வந்து நான் விப்பிங் க்ரீம் இப்போ ஆட் பண்ணுறேன். இது கம்மியாக தான் இருக்கும். நம்ம பீட் பண்ணதும் இதோடைய குவான்டிட்டி வந்து இன்னுமே அதிகமாக நமக்கு கிடைக்கும். கூட நான் 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இது பவுடர்ட் சுகர், நல்லாவே வந்து ஜலிச்சு எடுத்துருக்கேன். ஓகே, விப்பிங் க்ரீம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். இன்கேஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நேற்று நைட்டே, முதல் நாள் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அது இருக்கும். அண்ட் இது கூட நம்ம இப்போது ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஓ, நீங்கள் யூஸ் பண்ணுறதோட ஃப்ளேவரோட ஸ்ட்ராங் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். க்ரீம் வந்து பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெசலில் பீட் பண்ணுறீங்களோ அந்த வெசலை வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டே எடுங்க. இன்கேஸ் நீங்கள் பீட் பண்ணும்பொழுது உங்களோட க்ரீம் கொஞ்சம் வந்து அது சூடாக ஆரம்பிச்சிது அப்படின்னா, நீங்கள் வெசலுக்கு கீழே இப்போ இந்த பவுல் கீழே சூடாச்சு அப்படின்னா இன்னொரு பவுல் வச்சு அதில் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ விப்பிங் க்ரீம் ஒரு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்டிஃபாக இருக்குது. இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த பீக் வந்து மடியாமல் இருக்கும் அதில் வர்றது. இதுவும் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு, இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலே கரெக்டாக அந்த பைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது இப்படியே செட் ஆகிடும். கேக்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நமக்கு வந்து பண்ண வராது. அப்போது அது நீங்கள் என்ன செய்யலாம்னா, எகெயின் இன்னும் ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் வந்து விப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த எட்ஜஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. இதை நீ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம், ரெடி. விப்பிங் க்ரீம் பொறுத்தவரை நம்ம அதை 3 விதமாக ரெடி பண்ணலாம். விப்பிங் க்ரீம் வந்து க்ரீம் பேஸ்டாகவே வந்து டெய்ரி நான் டெய்ரி ப்ராடக்ட்னு அவைலபிளாக இருக்குது 2 விதமாக. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பவுடர் விப்பிங் க்ரீம், அதாவது பவுடர் அவைலபிளாக இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். அதை வந்து நம்ம வாங்கி அதை க்ரீமாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நான் இதில் எது இது மூணுலேயுமே நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன், எது வந்து ரொம்பவே ஒரு வேர்தியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் நீங்கள் வாங்கி அதை வந்து கேக்ஸ் இல்லை டெசர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். அண்ட் பவுடர் விப்பிங் க்ரீம் வந்து அவ்வளோவா ரெக்கமெண்டபிள் கிடையாது, பிகாஸ் அது ரொம்பவே ஃபோமியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் கிடைக்காத பட்ஜெட்டில் இந்த பவுடர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமே தவிர, அது எப்பயுமே வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, அந்தளவுக்கு வேர்தியாக இருக்காது. அண்ட் இப்போ வந்து நம்ம நான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, விப்பிங் க்ரீம் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்ஸ்க்கு வந்து கேக் இல்லை டெசர்ட்ஸ்க்கு ரொம்பவே அது சூட்டாக இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து மினிமம் 30%க்கு மேலே வந்து அதோடைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும். அதனால் நம்ம பீட் பண்ணும்பொழுது அந்த கேக்கோ இல்லை ஏதோ டெசர்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நம்ம கொடுக்குற டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் டெய்ரி ப்ராடக்ட் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அமுல், அதுதான் வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கக்கூடிய, எனக்கு இங்கே வந்து எங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடியது அமுல் தான். அண்ட் இது வந்து டெய்ரி ப்ராடக்ட். இதில் வந்து ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் 2 இதில் கிடைக்குது. நீங்கள் ரெட் கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் விப் பண்ணி. இன்கேஸ் நீங்கள் ப்ளூ கலர் க்ரீம், அது ஃப்ரெஷ் க்ரீம் அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். அது வாங்கினீங்கன்னா அதோடய ஃபேட் கண்டென்ட் வந்து 25% தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 30%க்கு மேலே இருந்தால் தான் விப்பிங் க்ரீம் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு கிடைக்கும். அதை கூடிய டிசைன்ஸ் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நமக்கு தான் பெஸ்ட்டு.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அமுல்ல வந்து ப்ளூ கலர் பேக்கெட். இது மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25% தான் மில்க் ஃபேட் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 30க்கு மேலே இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ரெட் கலரில் வந்து 30% கிட்ட இருக்கும். அதனால் அதை யூஸ் பண்ணிங்க, அமுல்ல ரெட் கலர் பேக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து வர்த்தியாக இருக்கும். அண்ட் நான்டே விப்பிங் க்ரீமில் ரிச் ட்ராஃபிலைட் இல்லை நியூ ஸ்டார் இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பண்ணும்போது விப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை விட கொஞ்சம் பெரிய பவுல் அந்த வெசல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு விப் பண்ணும் பொழுது நீங்கள் கொடுத்துருக்க அதாவது யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டியை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற பாத்திரம் எடுக்காமல் அதை விட கொஞ்சம் பெரிய வெசல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.